அநேக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆடி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருப்பதனால அதீத பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பைரவர் என்பவர் யார்? பைரவர் என்பவர் சிவபெருமானுடைய 64 அவதாரங்கள்ல முக்கியமாக சொல்லக்கூடிய ஸ்ரீ கால பைரவர். இந்த கால பைரவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நாளை வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமியில பைரவரை எந்த முறையில வழிபடுவதனால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற எல்லா தமிழ் மாதங்களை காட்டிலும் இந்த ஆன்மீகம் வாய்ந்த சிறப்பு தினங்களாக சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு உரிய முக்கியமான ஒரு மாதம். இந்த நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே வந்து நமக்கு அதிக அளவில் பலன் தரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு. இந்த மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில இருந்து கடகராசிக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றதுனால கடகராசி சந்திர பகவானுக்கு உரிய ராசி. அதில் சந்திரனுக்கு நட்பு கிரகமான சூரியன் பிரவேசித்து இருப்பதனால இந்த மாதமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகவே கருதப்படுது. இந்த மாதத்துல அம்மனை மட்டும் இல்லாம மற்ற கடவுள்களையும் நம்ம வணங்கும் பொழுது அதீத பலன்களை நம்மளால பெற முடியும். நாளை வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமியில நம் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் சரி, கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்காக எப்படி நம் வழிபடுவது அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை காலங்கள்ல அஷ்டமி திதியானது 7வது திதியாக வரும். இருந்தாலும் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு மிக மிக உகந்த ஒரு நாள். பழமை வாய்ந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலின் காவல் தெய்வமாகவே பைரவருடைய அம்சமானது இருக்கும். அப்படிப்பட்ட அம்சத்தை கொண்ட பைரவர் சிவபெருமானுடைய அம்சம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பைரவர் என்றாலே பயத்தை நீக்கக்கூடியவர், நமது பாவங்கள் அனைத்தையுமே போக்கக்கூடியவர், நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தரக்கூடியவர். எல்லா சிவனுடைய ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலையில வடகிழக்கு திசையில தான் நீல நிற மேனியராக அருள் புரியக்கூடியவர் பைரவர். இவரை நாம வணங்கும் பொழுது என்ன பலன்களை நமக்கு தருவார். ஆடி மாதத்துல இந்த தேய்பிறை அஷ்டமி திதியானது நீல கண்டாஷ்டமியாக கடைபிடிக்கப்படுது. இந்த மாதத்துல விரதம் இருந்து நம்ம வழிபடுவது சிறப்பு. விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதத்தை அனுஷ்டிக்கலாம், முடியாதவர்கள் பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடரலாம். தேய்பிறை அஷ்டமி அன்று ராகு கால நேரம் பார்த்தீங்கன்னா மிக மிக உகந்த ஒரு நேரம். இந்த நேரத்துல பைரவரை நாம வழிபடலாம். இந்த அஷ்டமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை காலை அதிகாலையில ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இரவு 9:11 மணி அளவுல இந்த அஷ்டமி திதியானது இருக்கின்றது. அதனால மாலை நேரத்துல ராகு கால நேரம் ஞாயிற்றுக்கிழமையில எப்ப வரும், 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நேரத்துல நீங்க பைரவருடைய ஆலயத்திற்கு போங்க. பழமை வாய்ந்த சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த பைரவரை வழிபடுங்க. அப்படி நீங்க வழிபட போகும் பொழுது என்னென்ன பொருளை எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்களால் ஆன மாலை நீங்க சாற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்க செவ்வரளி வந்து கிடைக்கும், அதை வாங்கிட்டு மாலையா தொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. நைவேத்தியமா செவ்வாழை பழம் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயே எளிமையா உங்களால முடிஞ்ச வரைக்கும் புளிசாதம் வந்து நல்ல காரமா மிளகு வந்து அதிகமா சேர்த்து செஞ்சு எடுத்துட்டு போங்க. மிக மிக உகந்தது பைரவருக்கு இந்த புளிசாதம் நைவேத்தியம். இதை எடுத்துட்டு போய் அங்க கொண்டு அர்ச்சகர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து நீங்க வந்து பைரவருடைய பாதத்துல வச்சு நீங்க வந்து பூஜை செய்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து இந்த நைவேத்தியங்களை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த நாளில் கண்டிப்பாக வந்து பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது நல்லது. ஒரு 2 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் வீட்டிலிருந்து நீங்கள் வந்து சிவப்பு நிற காட்டன் துணி எடுத்துகிட்டு போங்க. இது வந்து புதுசாக வாங்கின ஒரு துணி இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வீட்டில் பயன்படுத்தின துணியை பயன்படுத்தக்கூடாது. அதை எடுத்துகிட்டு போய் அதில் வந்து 27 மிளகு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதை அந்த துணியில் நல்லா போட்டு அதை வந்து நல்ல ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. அது வந்து திரி போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அந்த விளக்கில் வந்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி இந்த 27 மிளகு கொண்ட அந்த மூட்டையை அதில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி பைரவரை மனதார அவருடைய நாமங்களை சொல்லி நீங்கள் வந்து பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அவருடைய காயத்ரி மந்திரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே வந்து பைரவருக்கு அபிஷேகம் நடக்கும், அதை கண்ணார நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். 108 முறை இல்லது 1008 முறை அவருடைய நாமங்களையோ காயத்ரி மந்திரத்தையோ நீங்கள் உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு போங்க. அங்கே பைரவருக்கு நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்து தீரும். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழிகளை அவர் வந்து காட்டுவார். அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையை வலுப்படுத்துவார். எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்துட்டாலும்
இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி வந்து அடியெடுத்து வைத்தால் நம்ம வாழ்க்கை வந்து ஒளிமயமாக மாறும் என்பதை நமக்கு வந்து எடுத்துரைத்து நம்மை வந்து வழிநடத்துவார். அப்படிப்பட்ட இந்த பொன்னான நாளை தவற விட்டுறாதீங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு உரிய பரணி நட்சத்திரமும் இந்த நாளில் இருக்கிறதுனால அதி விசேஷமான ஒரு நாளுங்க. இந்த நேரத்தில் இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள், கண்டிப்பாக பைரவ பெருமானுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.